எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எப்படி தடை விதிக்க முடியும் என நீதிபதி கேள்வி. அதிமுக தலைமை இபிஎஸ் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் 10 கிராமங்களை பருவநிலையை எதிர்கொள்ளும் தன்மை கொண்டவைகளாக மாற்றும் திட்டம் துவக்கம். காலநிலை அறிவு இயக்கம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம். கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் உத்தரவு. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எந்தெந்த இடங்களில் அனுமதியை வழங்க முடியும்? சீலிடப்பட்ட கவரில் விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இ வி கே எஸ் இளங்கோவன். எம்எல்ஏவாக விரைவில் பதவிப்பிரமாணம் ஏற்க உள்ளதாக பேட்டி. இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி போலியானது. அதிமுக வெற்றிகரமான தோல்வியை பெற்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. அதிமுகவிடம் அரசியல் பேரம் பேசவே முதலமைச்சர் ஸ்டாலினை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்ததாக திருமாவளவன் கருத்து. திமுகவுடனான தங்கள் கூட்டணி உறுதியாக இருப்பதாக பேட்டி. மாதாந்திர அட்டையை பயன்படுத்தி பால் வாங்க இனி ஆதார் கட்டாயம். ஆவின் நிறுவனம் அதிரடி அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை தகவல் ஆணையர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை. நாகூரில் சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் குழாயில் உடைப்பு. பல ஆயிரம் லிட்டர் எண்ணெய் கடலில் கலந்து உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக அரங்கில் போலி டாக்டர் பட்டம் வழங்கிய புகார். ஏறு பிழிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஹரீஷ் தலைமறைவு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான உத்தரவை செயல்படுத்தாத காவல்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பை வழக்கு தொடர கோரிக்கை. சென்னை குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நாமக்கல் அருகே சேர்ந்தமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடக்கம். 400 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. அமைச்சரவை கூட்டத்தில் ஆளுநர் விவகாரம் குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு. பொறுமைக்கும் எல்லை உள்ளது என்று அமைச்சர் ரகுபதி ஆவேசம். கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா இன்று தொடக்கம். ராமேஸ்வரம் மீன் இறங்கு தளத்தில் பயணிகள் பரிசோதனை. வேங்கை வயல் வழக்கை சிறப்பாக விசாரித்து வருகிறது சிபிசிஐடி. தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு விளக்கம். குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான தடையை நீக்கிய உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. குட்கா நிறுவனங்கள் பதிலளிக்க உத்தரவு. கர்நாடகாவில் 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பாஜக எம்எல்ஏவின் மகன் கைது. வீடு மற்றும் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 8 கோடி ரூபாய் பறிமுதல். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல் சிகிச்சைக்காக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதி என தகவல். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி.
உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் தகுதி பெற்றதாக ஐசிசி அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைவாகவிருக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.